ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மணிஸ் டைரி. இன்றைக்கி சண்டே விளாக் வந்து பார்த்திங்கன்னா, சண்டே என்ன வந்து நைட்டு ஒரு மேரேஜுக்கு போகணும், அதனால் வந்து காலையில் நானும் தம்பியும் சிம்பிளாக பயோட்டின் ட்ரிங்க் பண்ணி வித் ஆப்பிள் டியூட்டி ஃப்ரூட்டியோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். சரி, லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் பச்சை பயிர் ரசம் பஜ்ஜி பாயசமெல்லாம் பண்ணலாம். அப்படியே ரிலேட்டிவும் வரனாங்க. அப்படியே வந்து எங்கள் மாமா பையன், எங்கள் அக்கா பையன், என் பையன் எல்லோரும் வந்து நைட்டு வந்து மேரேஜுக்கு நாங்களாம் போயிடலாம், அந்த எங்கள் வீட்டில் விட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பையன் கடைசியாக வரவே இல்லை. அப்புறம் ரிலேட்டிவ் வரேன்னு சொன்னாங்க, கெஸ்ட்டு போய் இன்விடேஷன் வைக்க வரேனாங்க, அவங்களும் வந்து வரவே இல்லை. அதனால் நான் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் அடுத்த நாள் பழசாக நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அத்தையும் வந்து வரும்போது மஷ்ரூம் பிரியாணி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு கிச்சன் ஒர்க் இருந்தனால தம்பி தான் யூனிஃபார்ம் தைச்சிட்டு இருந்தான். நீட்டை தோச்சி இல்லையா? அன்ஃபேரா? சரி, திருப்பி காய் போடு, நல்ல காய் போடு. பரபரப்பான வேலைகள் இன்னைக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு கிளம்பின ஈவினிங் அதுக்குள்ளே சமைச்சு வச்சுருப்பலான்னு சொல்லிட்டு பச்சைப்பருப்பு குழம்பு இதுலேயும் இருக்குது, ப்ளஸ் இதுலேயும் வச்சுருக்கேன், நிறைய வச்சுட்டேன். இதில் ரசம் வச்சுட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு கஞ்சி வடித்தாச்சு சாப்பாடு. சாயங்காலம் போகிறதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தயார் அரிசி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பஜ்ஜி பாயாசம் எல்லாம் செய்யலாங்கிற ஒரு ஆப்ஷன், அதுக்காக வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய பஜ்ஜி செய்யலாங்கிறது ஹேர் பேக் போடலாம்னு காலையில் இப்போ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீடு தயிர் பச்சை பயிர் இதெல்லாம் போட்டு ஊற வச்சேன். செம்பருத்தி பவுடர் இருக்குது, அதனால் அதோட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி கிடைக்கல, ஆனால் வீட்டுக்கு ரிலேட்டிவ் வரனால ஹேர் பேக்கும் போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். என்னம்மா, சரி போகும்போது கல்யாணத்துக்கு போகிறக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கல்யாணத்துக்கு போகணும், போகிறக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஹரிவரியாக எடுத்து வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு நல்லெண்ணெய் கொடுத்து விட்றதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் 2 லிட்ரு. இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் அக்கா வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரூட்டி கேட்டால் அங்கே கிடைக்கலன்னு சொல்லி கேட்டால், அதனால் அவளுக்கு இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் டியூட்டி ஃப்ரூட்டி. எங்கள் வீட்டு தோறில் சி வாழை மரத்தில் போட்ட தாறு, அநேகமாக இது கீழே விழுந்த தாறு, அதனால தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய தாராக இருந்தால் கடைக்கு கொடுத்துருவாங்க, வீட்டுக்கு கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பழம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாகவே இருக்குன்னு பெருசாகாமல், அதனால் கீழே விழுந்திருக்கும், காற்று கீழே விழுந்திருக்கும், அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மந்த மேலே இருந்த கொட்டையை மறந்துட்டுமேங்கிற மாதிரி வந்து பார்த்தா பெட்டு வழியே துணி மடிக்காத கிடக்குது. டக்கு டக்குன்னு அவசரமாக மடிக்கணும், மடிச்சுட்டு தாங்க கிளம்பணும், மேரேஜ் கிளம்பணும், லேட் ஆகிட்டுருக்கு. நான் மேரேஜ் போகணும் அப்படிங்கிறனால யூனிஃபார்ம் மட்டும் நாளைக்கு இல்லை, அதனால் 2 கொசுரு ஏன் மிஷினில் போடாட்டி நான் அவனே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டான். அடுத்து என்ன வேலை பண்ணுறான்னா, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன். துணி மடிச்சு வை. என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் மடிச்சிட்டேன். நீ சரி, என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் நான் மடிச்சு வச்சிட்டேன், உன்னதுமே பாதி கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டேன், மீதியெல்லாம் நீ மடிச்சிட எனக்கு லேட் ஆகுது. மடிக்கிறியா இல்லையா? சரி, நான் ஹேர் பேக் போடுறதுக்கு அரைச்சி வச்சிட்டேன், சீக்கிரம் போடணும். கணேஷ் தலைக்கு கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன், நான் போட்டது போக மீறி கொஞ்சம் வைக்கிறேன், நீ போட்டு கொஞ்சம் குளிச்சுக்கோ. தலை குளிக்கிறிய இல்லையா? அப்போ இது கொஞ்சம் போட்டுக்கோ, வேஸ்ட் பண்ணாத. தேங்காய் பால் பாயாசம் வராத விருந்தாளிக்கு எத்தனை அலப்பறை பண்ணுறதா இருக்குது. வெங்காயம் பஜ்ஜி போடுறதுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். பச்சைப்பருப்பு குழம்பு இதில் ரசம் சாப்பாடு அரிசியில் தண்ணியில் போட்டு ஆயிடுச்சு. வராத விருந்தாளிக்கு எத்தனை அலப்பறைகள்.